சென்னை அடுத்த திருவேற்காட்டில் திரைப்பட நடிகர் ஹரிஷ் கல்யாண் திருமண நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த முறைப்படி நடைபெற்ற திருமணத்தில் தனது மனைவி நர்மதாவிற்கு ஹரிஷ் கல்யாண் தாலியை கட்டினார் நடிகர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். அவரிடம் பேசலாம். ஸ்ரீனிவாசன், ஹரிஷ் கல்யாணோட திருமணம் பற்றின தகவல்களை விரிவாக பகிர்ந்துக்கங்க. கண்டிப்பாக. சிந்து சமவெளி என்ற திரைப்படத்தின் மூலம் கடந்த 2010 கதாநாயக அறிமுகமானவர் ஹரிஷ் கல்யாண். அதனை அடுத்து இவர் தொடர்ந்து பொறியாளன், வில்லம்பு, பியார், மனோரமா, பிரேமா, காதல், இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் போன்ற பல்வேறு படங்களில் நடித்துள்ளார். அடுத்தடுத்தும் அவரது நடிப்பில் புதிய படங்கள் வெளியாக உள்ள நிலையில் ஹரிஷ் கல்யாண் தனது திருமணம் குறித்த தகவலை கடந்த ஆயுத பூஜை என்று வெளியிட்டார். நர்மதா என்பவருடன் நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது என்று அவரது புகைப்படத்துடன் கடந்த ஆயுத பூஜை என்று போஸ்டர் மூலம் போட்டார். தற்போது இவர்களது கல்யாணம் திருவேற்காட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று காலை 9 நடைபெற்றது. இந்து முறைப்படி வேத விற்பனர்கள் மந்திரங்கள் ஓத திருமணத்தில் தனது மனைவி நர்மதாவிற்கு ஹரிஷ் கல்யாண் தாலியை கட்டினார். பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள், சினிமா நட்சத்திரங்கள் என குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் திருமணத்தின் போது கலந்து கொண்டு ஹரிஷ் கல்யாண் மற்றும் நர்மதாவை வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட பிரபலங்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இதில் பத்திரிகையாளர்கள் யாரையும் அனுமதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் எடுத்த வீடியோவை கொடுத்து இதை போடுங்கள், இதை வெளியே ஒளிபரப்பு செய்யுங்கள் என்று அவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுத்தனர். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாஸ்.